அடிப்படை வசதிகள் செய்து தரக்கோரி ஆட்சியர் அலுவலகத்தில் மனு கொடுத்து 24 மணி நேரத்தில் ஆய்வு செய்ய வந்த அதிகாரிகள். செங்கல்பட்டு மாவட்டம் தென்மேல்பாக்கம் ஊராட்சியில் அடிப்படை வசதிகளை செய்து தரக்கோரி செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மக்கள் குறை தீர்க்கும் முகாமில் தென்மேல்பாக்கம் ஊராட்சியில் 3வது வார்டு உறுப்பினர் விவேக் மற்றும் தென்மேல்பாக்கம் கிராம மக்கள் சார்பில் மனு கொடுத்தனர். தென்மேல்பாக்கம் ஊராட்சியில் ஊராட்சி மன்ற தலைவர் கோவிந்தராஜன், துணைத் தலைவர் சாந்தகுமார் இருவரும் ஊராட்சி நிதியை 4.50 கோடி ஊழல் செய்ததாக தகவல் அறியும் உரிமை சட்டம் மூலம் தெரிய வந்ததைத் தொடர்ந்து அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த சூழலில் தென்மேல்பாக்கம் ஊராட்சியில் எந்த அடிப்படை வசதிகளும் செய்து தரவில்லை. குடிநீர் கால்வாய் தூர்வார வேண்டும், கொசு மருந்து தெளிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை அடங்கிய மனு கொடுத்தனர். செங்கல்பட்டு மாவட்ட திட்ட இயக்குனர் இந்து பாலா, காட்டாங்குளத்தூர் வட்டார வளர்ச்சி அலுவலர் வெங்கட்ராமனன் மற்றும் அதிகாரிகள் தென்மேல்பாக்கம் ஊராட்சியில் திடீரென ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது தென்மேல்பாக்கம் கிராம மக்களிடம் தங்கள் ஊராட்சிக்கு என்ன உதவிகள் வேண்டும் என கேட்டனர். அதற்கு தென்மேல்பாக்கம் ஊராட்சியில் எந்த அடிப்படை வசதிகளும் செய்து தரவில்லை என புகார் தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து குடிநீர் வசதி செய்து தரப்படும், கால்வாய் தூர் வாரப்படும் என உறுதியளித்தனர். மக்கள் பிரச்சனையை கோரிக்கை மனுவாக கொடுத்து 24 மணி நேரத்தில் அதிகாரிகள் நேரடியாக ஆய்வுக்கு வந்த சம்பவம் பொதுமக்கள் மத்தியில் பெரும் பாராட்டை பெற்றுள்ளது.